ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தோட அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அறுவடை வீடியோ மட்டும் தனியாக போட்டு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, நம்ம செடிகளில் வந்து எப்படி வளர்க்குறது, அதுக்காக பூச்சி தாக்கத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து அப்பப்போ வந்து நான் அறுவடை வீடியோஸ் எல்லாமே இடையில போட்டிருப்பேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வெறும் மாடி தோட்டத்து காய்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அதை என்னென்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வந்து அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விதமாக வந்து தக்காளிகள் இருக்கும். செரி தக்காளி இருக்குது, அதேமாரி நாட்டு தக்காளி இருக்குது, காசி தக்காளி இருக்குது, அப்புறம் வந்து பிளாக் டொமேட்டோ சொல்லுவாங்க. அதாவது மேலே மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாக இருக்கும், கொஞ்சம் கீழே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஃபுல் பிளாக்கில் உள்ளது பிளாக் டொமேட்டோம்பாங்க. இது செமி பிளாக் மாதிரி உள்ளது, அதுவும் வந்து நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து தக்காளி செடி வந்து இருக்குது, ஆனால் நிறையா பூ வைக்குது, அந்த பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போகுது, காய் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து தேமோர் கல்சஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டோம், நீம் ஆயில் கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம், உரங்கள் கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு எந்த விதமான காயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வந்து நிறையா காய்க்கணும், உங்களுக்கு பூவெல்லாம் வந்து காய் பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து செடி வந்து கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வைக்கணும். அதேமாரி இன்னொன்று வந்து காலையில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் காலையில் தண்ணி ஊற்றணும். அதாவது இர்ரெகுலராக தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது, அதாவது ஒழுங்காக தண்ணி ஊற்றிட்டு வரணும். அது நீங்கள் வந்து ஒரு நேரம் இன்றைக்கி காலையில் விட்டுட்டு அடுத்தது வந்து ஈவினிங் விடுறது, அடுத்த நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் விடுறது, அது மாதிரிலாம் கொஞ்சம் இர்ரெகுலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூக்கள் வந்து உதிரதான் செய்யும். நீங்கள் வந்து பூக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் தேமோ கரசல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து புளிச்ச மோரில் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பூக்கள் வந்து உதிராமல் காய் பிடிக்க ஆரம்பிக்கும். அது எதுக்காக அப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் இல்லைன்னா வந்து பட்டர்ஃப்ளைஸ் ஏதாவது வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போய் உட்காறது, அந்த ஒரு பூக்கள்லேருந்து உட்காறப்ப அதுக்கு வந்து அங்கே வந்து பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் நடக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பூக்கள் வந்து உதிர சான்ஸ் கிடையாது, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் வந்து தேமோக்கரசெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுற சொல்லுது. அந்த ஸ்மெல்லுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் நம்ம பண்ணுறது. அதேமாரி மோஸ்ட்லி நீங்கள் போடுறப்ப புது விதைகளாக வந்து நீங்கள் விதை போட்டு பாருங்கள். நீங்கள் பழைய விதைகள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்து போட்டிங்கன்னா செடிகள் முளைச்சி வரும், ஆனால் காய்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வராது. அது விதைகள் தரமாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு காய்கள் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. அதேமாரி மண் கலவையும் கொஞ்சம் நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து ரெடி பண்ணணும். கரெக்டான உரம் கலந்துருக்கணும், அதேமாதிரி மண்ணும் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும். அது கொக்கோ பீட்டு, உங்ககிட்ட கொக்கோ பீட்டு இல்லைன்னா கூட நீங்கள் ஆற்று மணல் கூட கலந்துக்கலாம். அந்தமாரி சரியான முறையில் வந்து எல்லாமே ஒரு ஒரு பங்கு போட்டு நீங்கள் கலந்து வச்சிங்கனாலும் உங்கள் மண் தரமாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு காய்கள் வந்து நிறையாவும் காய்க்க ஆரம்பிச்சிடும். பாவக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து டார்க் க்ரீன் உள்ள பாவக்காய், இது எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து இந்த வெள்ளை பாவக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இப்போ நம்ம அதையும் வந்து இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓவர் வெயில், நம்மளுக்கே வந்து வெளியில் போயிட்டு வந்தோன்னா தாங்க முடியல அந்த வெயிலோட தாக்கம். அதுவும் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்குது. அதுவும் இப்போ நாங்கள் எந்த வித புது விதைகள் எதுவுமே நாங்கள் போடலை, எல்லாமே வந்து நாங்கள் அந்த சம்மரில் வந்து சரி எதுவுமே எடுக்கவும் வேண்டாம், நம்ம புதுசாகவும் போட வேணாம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், காய்க்கிற வரைக்கும் காய்க்கட்டும், அதுக்கப்புறம் ஓரளவு காய்ப்பு ஓஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம புது விதைகள்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வரை புதுசாக போடலை. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அந்த செடியும் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு காய ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி காஞ்சி வர்றது அப்படின்னாலே வந்து கிழங்கு வந்து அங்கே ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து அறுவடைக்கு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து அந்த சேப்பங்கிழங்கு நாங்கள் எடுத்தாச்சு.
இப்போ இந்த மண்ணையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கிழங்குகள் வந்து ஒன்று ரெண்டு தான் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம தேடி பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய செடிகள் தான். இப்போ வந்து ஓரளவுக்கு காய்ப்புகள் வந்து ஓய போகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த செடிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம புது விதைகள் வந்து போடலாம் அந்த ஆடிப்பட்டத்துலேருந்து. இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த செடிகள் வந்து காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓவர் வெயிலாக இருக்குது. அதுவும் மதிய டயத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சோர்ந்து போய் அப்படியே செடிகள் இலைகள்லாம் தொங்க ஆரம்பிச்சிருது. அப்படியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு காய்கள் காய்ச்சிட்ருக்கு. இப்போ வந்து மிளகாவும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பஜ்ஜி மிளகாய். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்க்காம விட்டுட்டோம், அதனால் இது வந்து பழுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதையும் இப்போ எடுத்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பால்சம் செடி இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே ஓரளவுக்கு பூத்துருச்சு. இப்போ என்னென்னா சம்மர் டைமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டனால இந்த பூக்கள் வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே அந்தளவுக்கு பூக்காது. ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு பூத்து முடிய போகிற ஸ்டேஜ் இது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், இதுலேருந்து விதைகள்லாம் நாங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டா நம்ம ஜூன் ஜூலைக்கு மேலே வந்து புது விதைகள் போட்டுக்கலாம், புது செடிகள் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.